உலக புகழ்பெற்ற நாகூர் தர்கா கந்தூரி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சந்தனக்கூடு ஊர்வலம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சகாதேவன் இணைப்பில் இருக்கிறார். சகாதேவன், தற்பொழுது இந்த ஊர்வலத்தில் எத்தனை பேர் கலந்து கொண்டிருக்கிறார்கள்? அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் சரியாக செய்யப்பட்டிருக்கிறதா? விவரங்கள். உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவினுடைய 467வது கந்தூரி விழா வெகு விமரிசையாக கடந்த 14ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவினுடைய முக்கிய நிகழ்ச்சியான அந்த சந்தன கூடு ஊர்வலமானது தற்போது நாகையிலிருந்து தொடங்கியிருக்கிறது. வழிநடுகில் இருக்கக்கூடிய இந்து மதத்தைச் சேர்ந்த, இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்த, கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்த அனைவரும் மத நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டாக அந்த சந்தனை கூட்டை மலர்களை தூவி பூக்களை தூவி தற்போது வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதிகாலை 4 மணிக்கு அந்த சந்தன பூசும் விழாவானது இங்கு நடைபெற இருக்கிறது. கேரளாவில் புகழ்பெற்றிருக்கக்கூடிய பாரம்பரியமாக இங்கு அறுக்கக்கூடிய அந்த தோல் களியாட்டத்துடன் இந்த விழாவானது தொடங்கியிருக்கிறது. தொடர்ச்சியாக 467 ஆண்டுகளாக தொன்று தொட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவில் தமிழகம் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் இங்கு கலந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடியுது. நீங்க எந்த பகுதியிலிருந்து வரீங்க? எத்தனை வருஷமா சந்தன கூடு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? நாங்கள் நினைவு தெரிஞ்ச காலத்திலேருந்து நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் சந்தன கூடு. இது வந்து இந்து முஸ்லீம் சமுதாய ஒற்றுமைக்கு வந்து இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு. இந்த ஏரியாவில் வந்து இது வந்து ரொம்ப ஃபேமஸு. இது இங்கேருந்து போகிறது இப்போ வந்து 2:30 நாகூருக்கு போய் சேர்ந்துடும். அதுக்கப்புறம் 4:30 அவங்க பரம்பரை கலிஃபாவை வந்து சந்தனம் பூசுவாங்க. அதிகாலை 4:30 சந்தனம் பூசுவாங்க. பூசிட்டு அது வந்து உங்களுக்கு 4:30 ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சிடும். உங்களுக்கு இருக்கக்கூடிய ஏராளமான பெண்கள் அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியுது. ஆனால் நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? சந்தன கூடுவரெல்லாம் பார்த்துருக்கீங்களா? எந்த மாதிரிலாம் இது கொண்டாடி இருக்கு? புத்தூர் நல்லாயிருக்கு. தொடர்ச்சியாக இந்த சந்தனக்கூடு ஊர்வலத்தில் தமிழகம் மட்டும் இல்லாமல் ஏராளமான பக்தர்கள் வந்து இங்கே குழுமியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. நாகையிலிருந்து இந்த ஊர்வலமானது தொடங்கியிருப்பதால் நாகப்பட்டினம் நாகூர் பகுதியை விழாக்குளம் போட்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.